திருக்குறள் ஒரு பெரிய நூல், அதனால்தான் ஒரு நூல் என்று தலைப்பு கொடுத்தேன். திருக்குறளில் எதை சொல்வதென்றே திகைப்பாக இருக்கிறது. எனக்கு நல்ல குருநாதர் வாய்த்தார், அந்த வரிசையை சொன்னார், வேலன் மாஸ்டர் அந்த ருசியை உண்டாக்கினார், வித்தகரையா அதனுடைய பெருமதி என்ன என்று எனக்கு காட்டி தந்தார் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர். அது சொன்னால் நேரம் ரொம்ப போய்விடும்ன்றபடியால் நான் அதை விரித்து சொல்லவில்லை. திருக்குறள் நான் சொல்கிறது பாருங்க, தமிழுக்கும் சைவத்துக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டால், படிக்கிறதுக்கு நூல்கள் சில சமயங்களிலே சில மொழிகளிலே படிக்க நூல் இல்லை. எங்களுக்கு என்ன குறைபாடு என்று கேட்டால், படித்து முடிக்கக்கூடிய மாதிரி நூல் இல்லை. தமிழ் என்றாலும் நூல் ஒரு ஆயிரம் கிடக்கிறது, சமயம் என்றாலும் நூல் ஒரு ஆயிரம் கிடக்கிறது. எதை படிப்பது, எதை முடிப்பது? ஒரு நூல் படிக்க ஒரு ஆயுள் போதாது, நூறு தரம் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். ஒரு நூலை படிக்க ஒரு ஆயுள் காணாது. இப்போ எனக்கு வயசு போக போக, ஐயோ படிக்காமல் விட்டுட்டேனே என்று கவலை நாளுக்கு நாள் வளர்கிறது. அவ்வளவு நூல்கள் இருக்கின்றன, நிறைய நூல் வந்து விட்டதாலே எதை படிக்கிறது என்று தெரியாமல் எங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள் இல்லை. அவர்களுக்கு நான் ஒரு சாட்டு சொல்கிறேன், அவ்வளவு நூல் இருக்கிறது அப்படி சொல்வார். நான் கேட்டால் சொல்வார், எதை படிக்கிறது? திருக்குறளை படிக்கிறதா, ராமாயணத்தை பாரதத்தை படிக்கிறதா, சிலப்பதிகாரத்தை படிக்கிறதா, சீவகசிந்தாமணியமா நாட்டுக்குவான். இங்கே சமயம் என்று பார்த்தா அது ஒரு லிஸ்ட் தொடங்குது, வேதங்கள்லேருந்து பதினெண் புராணங்கள் இது. அது எதை படிப்பது? நான் சொல்வது சுருக்கமாக சொல்கிறேன், உனக்கு தானே கால தேவை. நாங்கள் எல்லோரும் ரொம்ப காலத்தை மதிக்கிறவர் என்று ஒரு அபிப்பிராயம் வச்சு கொண்டிருக்கிறோம். கால தேவை உனக்கு இருக்கிறபடியாக நான் உனக்கு சொல்லுகிறேன், தமிழ் முழுக்க படிக்க வேண்டுமா? திருக்குறளை மட்டும் படி போதும். சைவம் முழுக்க படிக்க வேண்டுமா? திருவாசகம் மட்டும் படி போதும். அப்படி சாறு மாதிரி ரெண்டு புத்தகம். திருவாசகம் படித்து விட்டீர்களானால் முழு சைவமும் அதற்குள்ளே இருக்கிறது. திருக்குறள் படித்து விட்டீர்களானால் முழு தமிழும் அதுக்குள்ளே இருக்கிறது. ஒரு நூல் படித்தால் போதும். ஆனால் நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீர்கள், அந்த ஒரு நூல் படிக்கிறது லேசான வேலை இல்லை, லேசான வேலை இல்லை. இப்போ நாங்கள் என்ன ஒரு பெரிய பிழை விடுகிறோம் என்றால், அறிவில்லை என்பதையும் நாங்கள் அறிவதில்லை. அது ஒரு பெரிய குற்றம். நான் இப்போ என் மாணவர்களுக்கு சொல்கிறது, அறியாமை குற்றம் அல்ல, அறியாமை ஒரு நாளும் குற்றம் அல்ல. எனக்கு தெரியாது என்று இருப்பது குற்றம் அல்ல, அறியாமையை அறியாமை குற்றம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அறியாமையை எனக்கு தெரியலேண்டாவது தெரிய வேணும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தெரிய வேண்டி வரும். கன பேருக்கு தெரியலேண்டதும் தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திருக்குறளை பற்றி இன்றைக்கு பேச முடிச்சுன்னா சும்மா சிம்பிளாக, ஓ கிரேட் பாயட், அவர் திருக்குறளை முழுக்க அவர் கரைச்சி பிடிச்சி வச்சிருக்கிறாராம். தனக்கு தெரியாதென்று சொல்ல விருப்பம் இல்லை. தெரியாதென்று சொல்லுகிறவன் தெரிந்து கொள்ள முற்படுவான். நமக்கு தெரியாதென்று சொல்ல தெரியாது, அதுதான் பிழை. ஒரு நூலையும் படித்து முடிக்க முடியாது. நான் எப்பவும் சொல்லுகிறேன், அறிவுக்குள்ள பெரிய கஷ்டம் என்னவென்று கேட்டால், அறிய 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 அறிவு வளரும் என்று நினையாதீர்கள், அறியாமைதான் வளரும். அறிய அறிய அறியாமைதான் வளரும். எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த செம்பு, இந்த தாமரை பூக்களை மறைச்சு வச்சு உங்களுக்கு தெரியவில்லை. இப்ப காட்டுறேன், செம்பு கண்டுட்டீங்க, இப்ப இதை அறிந்து விட்டீர்கள். இது அறியாத பொழுது செம்பு என்ற ஒன்றைத்தான் நீங்கள் அறியவில்லை. இப்ப இதை காட்டிட்டேன், இப்ப நீங்க செம்பு அறிஞ்சிட்டேன்னு நினைக்கிறீர்கள் அல்லவா? இப்போ இதுல இருந்து எத்தனை கேள்வி பிறக்குது? முதல் கேள்வி, இது ஆற்று செம்பு, இது என்ன விலை, இதை எந்த ஊரில் செய்கிறார்கள், இப்படி செம்பு வேறெங்க வேண்டலாம், இது கறக்குமோ கறக்காதோ, இது எங்கே மேடின், இப்படி ஒரு ஒரு பொருள் தெரிஞ்ச உடனே அதில் இருந்து தெரியாத கேள்வி பத்து கேள்வி பிறக்கிறது. சும்மா பத்து கேள்வின்னு சும்மா சொல்கிறேன். தெரியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை, தெரிஞ்சுட்டுதா தெரியா, அதை தெரிஞ்சதுலேருந்து பத்து கேள்வி தெரியாத கேள்வி பிறக்கிறது. அப்போ ஒன்று தெரிஞ்சால் பத்து தெரியாது பிறக்கிறது, பத்து தெரிஞ்சால் நூறு தெரியாது வரும், நூறு தெரிஞ்சால் ஆயிரம் தெரியாது வரும், அதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பாடு தெரியாது. அப்போ தெரிய 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 தெரியாமைதான் பெருகுகிறது. ஆகவே யாராவது ஒருவன் நான் அறிந்து விட்டேன் என்று சொன்னால் அது தப்பு. இந்த வெள்ளக்காரர்கிட்ட நாங்கள் பிடிச்ச அநியாயங்களே தோன்றி, இப்போ பிள்ளைகள் எல்லாத்திட்டையும் கேட்டால் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், எங்கள் ஊரில் நான் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன், இதான் இல்லாட்ட பதிலும். நீங்கள் என்ன செய்கிறீங்கள், படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன். நான் சொல்கிறது, இடை ரெண்டும் செய்ய முடியாத விஷயத்தை ஏன் சொல்கிறேன், படித்து முடிக்க முடியுமா? எதை ஒன்றையாவது படித்து முடிக்க முடியுமா? அதைத்தான் முடிச்சுட்டு கூட வச்சுருவோம், சும்மா இருக்க முடியுமா?
சும்மா இரு சொல்லு அறையன்றடுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலேன்னு அந்த பெரிய ஞானி பேசுகிறார். இவர் சும்மா இருக்கிறாவாம். என்னண்டா, இந்த சோதனைகளை படிப்பினுடைய எல்லைகளாக கருதிய காரணத்தினாலே சோதனை முடிஞ்சோன்னு படிப்பு முடிஞ்சதுன்னு கணபேர் நினைக்கிறான். நீ முடிச்சது சோதனையை தவிர படிப்பே இல்லை, படிக்க 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 படிப்பு நீளுமே தவிர படிப்பு முடியாது. இது பல பேருக்கு தெரிவதில்லை. ஆகவேதான் நான் சொல்கிறேன், கல்வி என்கிற அதனுடைய ஆழம் தெரிவென்பது பெரிய விஷயம். அதை திருவள்ளுவர் தான் சொன்னார். அதுவும் அந்த ஆள்கிட்ட வம்பு பாருங்க, இந்த படிக்க 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 படி தெரியாதுதான் கூடும்ன்றதை ஒரு விஷயத்துக்கு உவமையாக சொன்னார். எங்க சொன்னார் தெரியுமோ? காமத்து பாலில் சொன்னார். இதெல்லாம் சாமி உனக்கு என்னத்துக்குன்னு கேட்கப்படாது. நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் தான் ஜாமியமாருக்கு தேவை. என்ன துறையா வந்து ஒரு ஒரு காதலியை அனுபவித்து விட்டு தலைவன் சொன்னான், அறிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிலை மாட்டு என்றான். இவளை ஒவ்வொரு தரமும் அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அனுபவிக்க வேண்டும் வேண்டும் என்று இருக்கிறதே. நான் அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிப்பை கண்டுகொள்ளவில்லையே, அனுபாவியாமையை அல்லவா கண்டுகொண்டேன் என்பதற்கு உதாரணம் சொன்னான். படிக்க படிக்க அறியாமை மிகுவது போல இவளை அனுபவிக்க 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 வேண்டும் என்ற விருப்பு மிகுகிறதே என்று சொன்னதாக திருவள்ளுவன் காமத்து பாடலே சொல்கிறான். அறிதோறும் அறியாமை கண்டற்றான். ஆகவே கல்வி ரொம்ப பெரிய விஷயம். படிக்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க தூண்ட வேண்டும். நம் தமிழ் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம், உங்கள் இருக்கேன்னு எங்கள் ஊர்லேயே இப்போ அதுதான் அபிப்பிராயம். எல்லோரும் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், ரொம்ப சரியாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், அங்கே இருந்திருந்தால் இப்படி இருக்க முடியுமோ, காரோட முடியுமோ, கத்திரிக்காய் பிடுங்க முடியுமோன்ட்டு எங்களுக்கு நியாயமான பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நான் தயவுசெய்து நான் எங்களை என்னை உட்படுத்தி தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா? கேள்வி கேட்காமல் வாழ்கிறப்ப மட்டும் சரி, நான் கேள்வி கேட்டால் நீங்கள் குழம்பு போவீங்க, நான் கேள்வி கேட்டால் நீங்கள் குழம்பு போவீங்க. வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன? வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டது என்ன? என்ன பைத்தியக்காரராக கதை வைக்கிறேன், நாங்கள் இத்தனை சொந்த வீடு வண்டிட்டோம், கார் வண்டிட்டோம், அது வந்துட்டோம், பிள்ளைகளை படிப்பிச்சிட்டோம், டாக்டர் படிப்பிச்சிட்டோம், வீட்டில் பேர் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது இருக்கிறதுக்கு இத்தனை சொல்கிறீர்கள் சொல்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களை கேட்கிறேன், உங்கள் தாயினுடைய தாய் ஞாபகத்தில் இருக்கிறாளா? அரோ பாட்டி பூட்டி அரோ ஒரு ஆளை வையுங்க, அங்கிருந்து வந்தவர்களை கேட்கிறேன், வச்சிருக்கிறீர்கள் அல்லவா? இப்போ அவளை விட உங்கள் வாழ்க்கையிலே வசதி எவ்வளவு கூடிவிட்டது ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். அவளை விட உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு வசதி கூடிவிட்டது. நான் சும்மா சிம்பிளா சொல்றேன் பாருங்க, என்னுடைய அம்மா காலத்துல அல்லது ஆச்சி காலத்துல பாட்டி காலத்துல வடை சுடுறதுக்கு ஆக குறைஞ்சது 5 hours வேணும். 5 hours போதாது, வேணும் ஒரு சும்மா வடை சுடுறதுக்கு. என்னென்றா, உளுந்து கொண்டு பிறகு ஊற விட வேணும். ஏன் ஊற விட வேணும்ன்றால் அது ஊற இப்போ உளுந்து ஊற வர்றது இல்லை, அது சட்டையோடு வர்றது. இப்போ உளுந்து உறிஞ்சு விட்டே வந்துடுது, கோதோடு இருக்கும். அது ஊற விட்டு கழுவி கோது எடுக்கிறதுன்றதால் ஆக குறைஞ்சது 1 hour வேணும். உளுந்து ஊற விட்ட பிறகு கழுவி கோது எடுக்கிறதுக்கு, பிறகு அதை எடுத்து ஆட்டுக்கல்ல போட்டு, ஆட்டுக்கல்ல போடுறண்டா ஆட்டுக்கல் என்ன ஒரு நாளுமே உளுந்தரைக்க போகிறோம். அப்போ அது மண் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், பூனைப்படுத்திருந்துருக்கும், அதெல்லாம் கழுவி கிழிவி துப்புரவாக்கி பிறகு உளுந்து போட்டு அரைச்சி பிறகு அந்த ஆட்டுக்கல் கழுவுற வேலை ஒரு அரை மணித்தியால வேலை. அது கொஞ்சம் ஆட்டுக்கல் பார்த்துருக்குறீங்கள். எல்லாம் கழுவி எடுத்து பிறகு அடுப்பில் வச்சு பிறகு எடுத்து வச்சு ஊது ஊதுண்டு பொச்சி மட்டையாக வச்சு ஊது ஊதுண்டு ஊதி எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் கொதிச்சு பிறகு ஒரு வடையாக பூவர் சமையல போய் தேடி பிடுங்கி அதில் மசுக்குட்டி இருக்கப்படாது அது வேறு. ஒவ்வொரு வடையாக தட்டி 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 ஓட்ட வச்சு சுட்டு எடுக்க 6 hours 5 hours முடிஞ்சுவோம். இப்போ என்ன தெரியுமா வடை? இப்போ வடை சுடுறது உங்களுக்கு தெரியுமா? 1/2 hour போதும். ஊரை தண்ணியில் போட வேண்டியது, அது ரெடியாக எல்லாம் ரெடியாக வருது, குளிக்கிறதுக்கே ரெடியாக உளுந்து வருது. அவன் அங்கேயே கழட்டி போட்டு தான் அனுப்புகிறான், நமக்கு வேலை செய்யப்படான்ட்டு. அதை கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போட வேண்டியது, பிறகு அதை எடுத்து கிரைண்டரில் போட வேண்டியது. இப்போ ஆச்சியமாக இருக்க வேலை என்னென்றால் இந்த சுவிட்சை அமர்த்துறது, அதுக்கே கலைக்கணும். ஐயோ லேடிஸுக்கு வேலை கூடி போச்சான். என்ன அதில் இந்த கிரைண்டரில் சுவிட்ச் அமைச்சு தானே அவங்க கலைச்சி போச்சுனுமா? என் ஜென்ஸும் கொஞ்சம் வேலை செய்தா என்ன எங்கடா ஆச்சு இதை கேட்கல. அது ஆட்டுக்கல்ல இறச்சி போட்டு அப்பா அவங்க வந்தோடனே வடை சுட்டு கொடுத்தது. இப்போ வேலையால் வந்தோடனே இந்த கிரைண்டர் அரைக்கிறதுக்கு அவர் ஒரு காய் அரைச்சா என்ன? ஐயோ முருகா. அப்போ அரைச்சோடனே அது ரெண்டு இப்படி அமைத்து அமைத்தினோடனே அது ஓடு வந்து களியாக நிற்கும் தான் சுடுவேன். வலிக்க வேண்டியது வலிச்சுட்டு அடுப்பு ஊதுறது கேஸ் எப்படி தட்டினோன்னே கேஸ், இங்கே அதுவும் இல்லை கரண்ட்,
தட்டினோட அடுப்பு எரியுது, தாத்திய வச்சோன்னா அது கடகடன்னு கொதிக்குது, தூக்கி போட வேண்டியது, சுட வேண்டியது, கொடுக்க வேண்டியது, இவ்வளோ தான் சாப்பாடு. நான் இது சும்மா ஒரு முஸ்பாத்திக்கு சொல்ல இல்லை, விஷயத்தோட கேட்குறேன். இப்போ பாருங்கள், வடை சுடுறதுலேயே எங்களுக்கு 4 மணித்தியாலமாவது மிச்சமாக இருக்குது. என் பாட்டியை விட என்னோடு ஒப்பிடுக்கிற பொழுது வடை சுடுறதுல 4 மணித்தியாலம் மிச்சமாக இருக்கிறது. அதிராமம் போகிறதுக்கு முந்தி 1 கிழமை போகிறது வண்டில் கட்டி. இப்போ காரில் வேறு அமத்தினாசம் கிருண்டு போய் நிற்கிது அங்கே, அதில் நேரம் மிச்சம். உளுந்தரைக்கிறதுல மிச்சம், கோப்பா கழுவுறதுக்கு முந்தைய எங்கட அம்மா மாதிரி 10 தட்டு தாம்பாலம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கிணத்தடியில் போட்டு சாம்பலும் செங்கல்லும் பிடிச்சு பவுடர் ஆக்கி தேதே என்று தேய்ச்சி இதெல்லாம் பண்ணி மினுக்கி நாங்கள் எடுத்து அதுக்கு பிறகு பாத்திரம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பண்ணுது. இப்போ எல்லாம் சும்மா அதில் போட்டோம்னா மெஷினே கழுவி தருது பாத்திரத்தை. எவ்வளவு நேரம் மிச்சம் நீங்கள் ஒவ்வொன்றா நினைத்து பாருங்க, எல்லாம் நேரம் மிச்சம். விறகில்லை, அடுப்பில்லை, தேங்காய் உரிக்கிறது இல்லை. தேங்காய் வந்து எங்கள் ஊர் தேங்காய் உரிச்சு செய்தது எங்கட அம்மா, எங்கட அக்கா தேங்காய் உரிச்ச தேங்காய் வந்து இடைச்சி செய்துச்சுது. இப்போ இந்த மருமகள் தேங்காய் பூவாகவே எடுக்குது, இங்கே வந்து பார்த்தா பாலாவே பாக்கெட்டுக்குள்ள கிடக்குது. எவ்வளவு நேரம் மிஞ்சிட்டது. நான் இப்போ கேட்குறேன், ஒவ்வொன்றா இப்படி கணக்கு பாருங்க, டைமை மிச்சம் பிடிச்சிருக்கிறோமா இல்லையா? மிச்சம் பிடிச்சிருக்கிறோம். ஆனால் என் பாட்டி, என் பாட்டி எல்லா வேலையும் முடிஞ்சு பக்கத்து வீட்டு பண்டுகளையும் கூப்பிட்டு இருந்து ஆறுதலாக 4-5 மணித்தியாலம் கதைச்சு கொண்டு இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நேரம் மிச்சம் இருக்குது? இவ்வளவு வேலைகளிலே நீங்கள் நேரம் மிச்சம் பிடித்திருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் எவ்வளவு அமைதியாக வாங்க ஒன்றைக்கு பேச்சாமல் இருந்த நல்லா கேட்போம்ட்டு வந்து வேற யாருக்கும் எல்லாரும் இப்போ சில்ல பூட்டி கொண்டு தான் இருப்பீர்கள். எப்போ முடிப்பார், அங்கே போய் அடுத்த வேலையை பார்ப்போம் என்று நான் கேட்கிறேன். இவ்வளவு இவ்வளவு கருவிகளையும் கொண்டு நேரம் மிச்சம் பிடிச்சீர்களே, அந்த நேரம் எங்கே? உங்களெல்லாம் நீங்கள் யாரையும் கேட்டு பாருங்க, ஐயோ டைம் இல்லையப்பா, டைம் இல்லையப்பா, எங்கே? அப்போ நீ இந்த மிச்சம் பிடிச்ச டைம் எல்லாம் என்ன செய்கிறே? இதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? என்னட்ட இருக்கு? இந்த வருஷம் சொல்ல மாட்டேன், அப்போ தானே அடுத்த வருஷம் கூப்பிடுவீங்க. நல்லா வீட்டில் படுத்திருந்து யோசிங்க, எங்கே இந்த நேரம்? நீங்கள் மிச்சம் பிடிச்ச நேரம் எல்லாம் எங்கே? இது நான் சும்மா படிக்க பேசுறதாக தயவு செய்து நினைக்காதீர்கள், நான் மிக நிச்சயமாக கேட்கிறேன். கருவிகளை கூட்டி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஓடி ஓடி உழைத்து உழைத்து பொருட்களை சேர்த்து 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 மிச்சம் பிடித்த நேரம் எல்லாம் எங்கே? அவ்வளவு நேரமும் இருந்தால் நீங்கள் நாள் முழுக்க ஃப்ரீயா இருக்க வேண்டும். என் பாட்டி இருந்த, என் அம்மா இருந்த அந்த நிம்மதி ஆறுதல் உங்கள் ஒருவருக்கும் இல்லை என்பது சத்தியம். பறந்து திரிகிறீர்கள். அப்ப எங்கேயோ நம்ம வாழ்க்கையில பிழை இருக்கிறது என்று தெரியவில்லையா? நான் அனுமான பிரமாணத்துக்கு விடுகிறேன். நேரம் மிஞ்சி இருக்கிறது சத்தியமான உண்மை, நேரம் இல்லை என்பதும் சத்தியமான உண்மை. அப்ப அந்த நேரம் எங்கே? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தா என்ன தப்பு? கொஞ்சமாவது யோசிச்சா என்ன தப்பு? அதெல்லாம் யோசிக்கிறதா திருக்குறள் படிக்க வேண்டும், அதான் உண்மை. தர்மத்தை விட்டு ரொம்ப தூர போய்கொண்டிருக்கிறோம், தர்மத்தை விட்டு ரொம்ப தூர போய்கொண்டிருக்கிறோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒழுக்கு தர்மம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன என்றதற்கு திருவள்ளுவருக்கு உரை எழுதிய பரிமேலழகர் சொன்னார், இயற்கை ஒழுங்குதான் அறம் என்றார். ஒவ்வொன்றுக்கும் இறைவன் ஒரு இயற்கையை அமைத்திருக்கிறான், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயற்கை உண்டு. அதை மாத்தினீங்களோ அதில் வாழ்க்கை அவுட். அதுக்குன்று ஒரு இயற்கை உண்டு, அதை மாற்றப்படாது. மாற்றினா அதனுடைய நிம்மதி போய்விடும். நாங்கள் எல்லாம் இயற்கையை மாற்றிக்கொண்டு நிம்மதியை தேடுகிறோம், நிம்மதி வராது. சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு ஜீவனை படைக்கிற பொழுது இறைவன் 4 தகுதிகளோடு படைக்கிறான் என்றார்கள் நம் மூத்தவர்கள். தனு, கரண, புவன, போகம் என்றார்கள். தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அதிலே பொருந்திய கருவிகள், வாழுகிற இடம் புவனம், அதிலே அனுபவிக்கிற அனுபவிப்பு போகம். இதை தீர்மானித்து இது இவனுக்குரியது என்று கொடுத்துத்தான் இறைவன் அனுப்புகிறான். இவன் இந்த இடத்திலே பிறக்கட்டும், இந்த அனுபவத்தை அனுபவிக்கட்டும், இதுதான் இவனுக்கு கருவி என்று தனு, கரண, புவன, போகங்களை கொடுத்துத்தான் இறைவன் அனுப்புகிறான். நம் புத்திசாலித்தனத்தாலே நாம் தனுவை மாற்றுகிறோம், கரணத்தை மாற்றுகிறோம், புவனத்தை மாற்றுகிறோம், போகத்தை மாற்றுவதாக நினைக்கிறோம். உனக்குரிய போகம் அன்றி வேறு எந்த போகமும் உனக்கு வராது, அது சத்தியமாக நீங்க நினைங்க. மைக்கேல் ஜாக்சன் தன்னை வெள்ளையா மாற்ற முற்பட்டான், தனுவையே மாத்தினான். உங்க வேற சில பேர் கரணம் மாத்திரணும், கண்ணை மாத்திரான், மூக்க மாத்திரான், இப்ப பிளாஸ்டிக் ஜரி என்னென்னமோ மாத்திரான், எல்லாம் செயற்கை கொஞ்ச நாளைக்குத்தான். அது மாதிரி நாங்கள் எல்லாம் புவனத்தை மாற்றி விட்டோம், நமக்கு நமக்கென்று படைக்கப்பட்ட வாழ்விடத்தை மாற்றி வேறெங்கோ சுகம் தேடுகிறோம். சுகம் வருமாற்போல் இருக்குமே தவிர வராது. இந்த பாவியை சபிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? கேட்கப்படாது. நான் ரொம்ப உணர்வு சார்ந்த நான்றபடியால் சொல்லுகிறேன். பாருங்கள், என் அனுபவம் என் மண்ணில் தான் உண்டு.
இந்த மண்ணிலே அதைவிட நல்ல அனுபவம் என்றென்றால் நீங்கள் எல்லோரும் 100 வித சந்தோஷமாக தாய்மண்ணை விட 100 வித சந்தோஷமாக இங்கே இருக்க வேண்டும். எவர் இருக்கிறீர்கள்? இருப்பதாக எனக்கு படவில்லை. இருப்பது போல் பாவனை பண்ணி கொண்டிருக்கிறோம். நம் மண் தந்த சுகம் நமக்கு வேறொன்றும் தராது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், இயற்கையை உணர வேண்டும், இயற்கையோடு பொருந்த வேண்டும், அதுதான் ஒழுக்கம். திருக்குறள் பேசுறேன் என்னமோ பேசுறாருன்றா நான் 300 சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹாஃப் அன் அவர் 300 ஏன் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. தர்மத்தை விட்டால் நீங்கள் என்னத்தை தேடினாலும் உங்களுக்கு மற்றதெல்லாம் வரலாம், ஆனால் நிம்மதி வராது. பொய் சொல்லலாம், களவெடுக்கலாம், என்னென்னமோ பண்ணி வித்தைகள் பண்ணி காசு சேர்க்கலாம், நிம்மதியை சேர்க்க முடியாது. காசு வரும், நிம்மதி வராது. நிம்மதி வர வேண்டுமானால் அற வழியை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு நீங்கள், நான் நம் பிள்ளைகள் என்று சொல்றது உங்கள் பிள்ளையில தான், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லோரும் துரோகம் செய்கிறீர்கள், துரோகம் செய்கிறீர்கள். அது தயவு செய்து இன்றைக்கு நான் சொல்றது மெய்யோ பொய்யோண்டு ஒரு நிமிஷம் நித்திரையில் ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ஒதுக்குங்க. என்ன வாங்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறீர்கள்? அது கொடுக்குறோம், படிப்பு கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். அந்த பிள்ளைக்கு நீங்கள் நிம்மதி கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுக்கவில்லை, தர்மத்தை கொடுக்கவில்லை. உங்கள் சந்ததியிலே அது கொட்டி கிடந்தது, உங்களுக்கு அது தெரியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருக்குறள் என்ற நூல் தெரியவில்லை, புத்தகம் தெரியவில்லை. வெட்கப்பட வேண்டாமா? வெள்ளைக்காரன் இதை ஒரு காலமும் செய்திருக்க மாட்டான். அவனிடம் திருவள்ளுவன் கிடைத்திருந்தால் அவன் இன்றைக்கு எங்கோ இருந்திருப்பான். திருவள்ளுவற்ற கஷ்டகாலம் நம்மகிட்ட வந்து அம்பிட்டு போனார். அப்படி ஒரு நூல் கிடைத்திருந்தால் போற்றி இருப்பார்கள். நாம் போற்றவில்லை. திருக்குறளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளுக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளை அதர்மமான வழியிலே செலுத்துவதற்கு பெற்றோர்களே காரணமாக இருக்கிறார்கள். ஆமாம், இன்றைக்கு திருக்குறள் பேச்சாமல் ஒரு கேட்க வரட்டுமோ உங்களோட? ஏண்டா விசர்க்கதை ஆகிக்கிறேன், அதை நாங்கள் போய் கேட்குறோம். நீ போய் அங்கே கம்ப்யூட்டர் படி, அம்மா அப்பா தான் சொல்கிறார்கள். திருக்குறள் படிச்சுட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே என்ன வேற மாதிரி பிரசங்கம் பண்ணி கொடுத்துருக்க போடுறீ, தேவாரம் படிக்க போறியோ, என்ன பூசை பண்ண போறியோ, இனி இனி இந்த இப்படி கிண்டல்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பண்ற கிண்டல்கள். பொய்யையும் அதர்மத்தையும் ஆசையாக சொல்லிக் கொடுக்க நாங்களே முனைகிறோம். நான் ஊர்ல சொல்ற ஒரு கதை, ஒரு வீட்டில் அப்பா ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு அப்பதான் போக தினைக்கிறான். அம்மா ஒரு நாள் அப்பா பல உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்தார். பிள்ளையில அக்கறை உள்ள அப்பா பிள்ளைய சும்மா ஒரு என்னமோ நினைச்சாரு தெரியல, இந்த புத்தக பையன் கொண்டாடான்ட்டார். புத்தக பையன் கொண்டந்தான் அவன் அப்பா கேட்குறாருன்ட்டு, கொஞ்சம் முழுசி முழுசி கொண்டந்தான். திற புத்தக பையன்ட்டார், திறந்தான், எடுத்து பார்த்தார். அப்பாவுக்கு பெரிய ஷாக். என்னென்று பார்த்தால் அவர் கொடுத்து விடாத ஒரு பேனை பேக்குக்குள்ளே கிடக்கு. இப்போ நாங்கள் யாராவது நீங்கள் புத்தக பைய எனக்கு அது வேண்டாம் விடுவோம், புத்தக பைக்குள்ள திறந்து பார்த்துட்டார். இப்போ பொலிசில் கொண்டே உங்களை அடைச்சி போடுவாங்க. அப்பா என்னுடைய உரிமையை மீறுகிறார். இப்போ திறந்த உடனே அந்த பிள்ளை பார்த்தா அவர் வேண்டி கொடுக்காத ஒரு பேனை. உடனே தகுப்பனுக்கு கோவம், நான் கொடுக்கல, இவனுக்கு எப்படி இந்த பேனை வந்தது? இப்படி எனக்கு கொடுங்க வா, இந்த பேனை உனக்கு யார் தந்தது? அவன் முழுசுறான், இப்படி இப்படி முழுசுறான். டேய் கையில் சொல்லு, இந்த பேனை உனக்கு யார் தந்தது? திருப்பி திருப்பி முழுசினான். இப்போ சொல்ல போறியோ இல்லையோண்டு அப்பா புற்றுள் மட்டையே எடுத்தார், கொடுத்தார் ரெண்டு. இது எங்கள் ஊரில், அங்கே அடிக்கலாம் பிள்ளையில, ஒருத்தன் பொலிஸ் பிடிக்காது. இது வரைக்கும் இனி பிடிக்குமோ தெரியல. அப்போ அடி விழுந்தோடனே இவன் அடிச்சோன்னு அந்த பிள்ளைகள் ஒரு குணம் இருக்கு பாருங்க, அங்கே அம்மா உள்ளுக்கு இருக்கேன்னு தெரிஞ்சா பிள்ளைகள் கூட கத்துவாங்க. இந்தம்மா இந்தம்மாண்டான் ரெண்டு அடி, அது சும்மா தான் அடி விழுந்தது, பெருசை அடி விழை இல்லை. அம்மா ஓடி வந்தாள், ஐயோ இந்த பிள்ளைய கொள்றீங்களோண்டா. இந்த அம்மா மேத்த ட்ரிக்ஸுகள் கணக்கு இருக்கு. அதாவது பிள்ளை நல்லது இல்லாம செய்தா இந்த பிள்ளை ஏதாவது விட விட்டா கூட மகன் இப்படி தானே இருப்பான். இந்த அப்பாக்கள் பாவங்கள். என்ன இந்த அம்மா வந்தா இந்த பிள்ளைய கொள்றியோண்டு, டேய் அவன கொல்லப்படாதீ, உன்னை கொல்லவனும் இங்கே பாரு இவன் செய்திருக்கிற வேறையாண்டு அவனுக்கு அவவுக்கு ரெண்டு போட்டான்னு உள்ளறான். அவன் முதல் என்ன படிக்கிறீர்கள் உங்களுக்கு, என்ன விசர, என் பிள்ளையை படிக்கிறீர்கள், என்ன ஏன் அடிக்கிறீங்க பாரு இவன் புத்தகத்துக்குள்ள என்ன கிடக்குது பைக்கில், எட்டி பார்த்தா என்னன்ட்டு கேட்டேன். பார்த்தா எட்டி பார்த்தா ஒரு புது பேனாக கிடக்குது. இங்கே பாரு புது பேனாக கிடக்குது. ஆ இவன் ஆரட்டியோ களவெடுத்து ஒன்று வந்திருக்கிறான். அப்படியே அப்பூ செய்த நீ அம்மா சரி இப்படித்தான் நீ கெடுத்த நீ அவனே என்ன ரெண்டு போட்டார். அம்மா சொன்னா ஐயோ அவன் செய்து போட்டானப்பா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அவன் சரி பிள்ளையாதான் செய்து போட்டு அடிக்காங்க, ஏன் அடி அவன் பிள்ளை செய்ய வேணும், ஏன் பேனை கடவெடுக்கணும்? நான் தானே ஒவ்வொரு கிழமையும் ஆபீஸ்ல இருந்து 7 பேனை உணர்ந்து அவனுக்கு கொடுக்குறேன், பிறகு அவன் எடுத்தான். ஒவ்வொரு கிழமையும் இவர் ஆபீஸ்ல இருந்து 7 பேனை உணர்ந்து கொடுக்குறாராம், இவரேன் பேனை களை எடுக்கணுமா? களை எடுக்கிற வேலையை தானே நான் பார்க்கறேன், அவனேன் பார்க்கணும்? அப்பாட நியாயம்
இப்படித்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு தர்மோபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தர்மங்கள் எல்லாம் உபதேசம் தான், வாழ்க்கை இல்லை. வாழ வேண்டும். திருக்குறள் எதற்கு படிக்க வேண்டும் என்றால் வாழ வேண்டும். அதுக்கு ஒரு நூல் என்று ஏன் பெயர் கொடுத்தேன் என்றால், ஒரு என்ற சொல்லுக்கு தமிழிலே ஒன் என்ற ஒன்று என்ற அர்த்தம் அல்ல, ஒன்று என்ற அர்த்தமும் உண்டு. உண்மையான உன் அர்த்தம் என்றால் ஒப்பற்ற என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று என்ற ஒரு அர்த்தம் இருப்பது போல ஒப்பற்ற, ஒரு நூல் என்றால் ஒரு புத்தகம் என்ற அர்த்தம் அல்ல, ஒப்பற்ற புத்தகம் என்றதற்கு பெயர். முருகன் வந்து பிறந்தான் என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். அருவமும் உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாகி பிரம்மமாகி நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு என்ன சொன்னார், ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஒரு என்றா ஒரு ஆள் வந்தார் என்று அர்த்தம் இல்லை, ஒப்பற்ற முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் என்று அர்த்தம் கொள்ளவன். நல்ல தமிழ் படித்தவன் அப்படித்தான் அது குறை சொல்வான். ஒரு திரு முருகன் வந்தாங்கு என்றால் ஒரு முருகன் வந்து பிறந்தான். அவர் என்ன நம்ம ஜெயராஜ் ஒரு ஆள் வந்தார் என்று சொல்றதுக்கு, அந்த ஆள் ஆறு தலை பன்னெண்டு கையோடு வந்தாள். கச்சியப்பர் சொன்னார் ஒரு திரு முருகன் என்றால் ஒப்பற்ற திருமுருகன் வந்து உதித்தான் என்று அதற்கு பொருள் சொல்ல வேண்டும். இதுக்கு இன்னும் விளக்கங்கள் கணக்க கிடக்கு, வேண்டாம். திருக்குறளுக்குள்ள போக முடியாமல் போயிடும் போல இருக்கு. திருக்குறள் எதை சொல்வது என்று நான் நினைத்தேன். கணக்கு சொல்லலாம், திருக்குறள் ஒரு வருஷம் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம். நான் சொல்ல நினைத்த பகுதி என்னவென்றால், திருக்குறளுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. காலத்தால் அழியாதமல் நின்று பிடிக்கிற ஒரு நூல், அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா? காலத்தால் மற்ற எல்லா விஷயமும் மாறுபடாமல் இருக்கலாம், மாறுபடக்கூடிய ஒரு விஷயத்தை கூட மாறுபடாமல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியம். திருக்குறள் நான் திரும்ப திரும்ப சொல்றது பாருங்க, திருக்குறளை நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், அநியாயம் பண்ணிட்டோம். லைப்ரரியில் போய் திருக்குறளை தாண்டு கேட்டால், நான் சும்மா உங்கள்கிட்ட கேங்க, லைப்ரரியில் போய் திருக்குறள் எங்கே இருக்குன்னு கேட்டால் லைப்ரரி என்ன என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த தமிழ் செக்ஷனில் போய் பாருங்க. ஏனண்டா தமிழில் எழுதினபடியா அது தமிழ் புத்தகமா? இப்போ மெடிசின் புத்தகம் இங்கிலீஷில் எழுதியிருக்குது, நாங்கள் போய் ஒரு மெடிசின் புத்தகத்தில் பேர் சொன்னால் லைப்ரரியன் அந்த இங்கிலீஷ் செக்ஷனில் பாருன்ட்டு சொல்கிறார், மெடிக்கல் செக்ஷனில் போய் பாருன்ட்டு சொல்லுவார், அப்படி தானே சொல்லுவார். லோவை பார்த்தா லோ செக்ஷனில் பாரு, அது இங்கிலீஷில் எழுதினா இங்கிலீஷில் வைக்கிறதா? திருவள்ளுவர் தமிழில் எழுதினது ஒரு பாவமா? தமிழ் எழுதினதுக்காண்டி அது தமிழ்ல கொண்டே வச்சுட்டான். திருக்குறள் லைப்ரரியில வைக்கிறா எங்கெங்க வைக்கலாம் சொல்லுங்க பாவம். அறநூல் வரிசைகளிலே வைக்கலாம், அரசியல் நூல் வரிசைகளிலே வைக்கலாம், காம நூல் வரிசையிலே வைக்கலாம், சமூக நூல் வரிசையிலே வைக்கலாம், இல்லற வரிசையிலே வைக்கலாம். இத்தனை இடத்துல வச்சிருக்கவனும் இந்த புக்கை. நாங்க திருக்குறளை சரியா படிச்சிருந்தோம் என்றால் லைப்ரரியில இந்த செக்ஷன் எல்லாத்திலும் திருக்குறள் வச்சிருக்கவனும். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலும் யாழ்ப்பாணத்திலும் சரி, திருக்குறள் தமிழ் செக்ஷன்லயே தூங்குது. தமிழ் படிச்சவனும் படிக்கிறது இல்லை. அவன் பார்த்தான் உதயன் வீணா கஷ்டமா எல்லாம் படிப்பான். விடுக விடுறதுக்கு இப்போ கன விஷயம் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்றார் என்றால், இவர் வள்ளுவரோடு இருந்து கேட்டவர், இப்படி விடுக விட்டு ஏமாத்திட்டு போயிடலாம் பாருங்க, நூல் படிக்க வேணும் என்ற தேவை இல்லாமல் போய்விட்டது. திருக்குறளை படிக்கிறதா இருந்தால் படிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கிறது. அதில் ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, மருந்து என்று திருக்குறள்ல ஒரு அதிகாரம். ஒரு கொஞ்சம் தான் சொல்ல போகிறேன். மருந்து என்று எனக்கு திருநந்தமார் வர்ற பொழுது முந்தியும் ஒரு இடத்துல சொன்ன நீ வடிவா சொல்லல முழுசா சொல்லுன்றது, நான் இப்படியே வீதி உலா போய் வந்துட்டேன், சொல்லக்கூடிய அளவு சொல்கிறேன். கொஞ்சமாவது சொல்லி வடிவா கேட்டால் போந்தானே, இதை எல்லாம் சொன்னாப்பில நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க போறீங்களே இல்லை தானே? திருக்குறள்லே மருந்து என்ற ஒரு அதிகாரம். மருந்து என்றால் மெடிசின், அதுக்கான பேருக்கு விளங்குறது இல்லை. மருந்து என்றால் குடிக்கிற மருந்து என்று எடுக்கப்படாது, மருத்துவம் என்று எடுக்க வேணும். இன்றைக்கும் ஆங்கிலத்திலே குடிக்கிற மருந்துக்கும் மெடிசின் தான், அந்த பாடத்துக்கும் பேர் மெடிசின் தான் சொல்றான். அப்ப மருந்து என்றால் மருத்துவம் பற்றிய மொத்த விவரத்தையும் ஒரு அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொன்னார். பெரிய ஆச்சரியம் பாருங்க, பெரிய ஆச்சரியம். நான் எப்போ வந்துட்டோம் பாருங்க, இந்த எந்த புத்தகம் கூட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு நின்று பிடிக்கும். மருந்து புத்தகம் இருக்குது, மெடிசின் புக்ஸ் இருக்குது பாருங்க. இந்த வருஷம் வந்து படிச்சா அடுத்த வருஷம் அது பழைய புத்தகம். ஏன்னா அதுக்குள்ள இந்த விஞ்ஞானிமார் சும்மா இருக்க மாட்டாங்க, புதுசு புதுசாக கணக்கை கண்டுபிடிச்சு கொண்டு உள்ளுக்கு போட்டுருவான். அப்ப உள்ளுக்கு போட்டுட்டால் போன வருஷ புத்தகம் இந்த வருஷம் பழசு, அஞ்சு வருஷத்துக்கு முந்தின புத்தகம் அது அறப்பழசு, பத்து வருஷத்துக்கு புத்தகம் அது வடகட சுடத்தான் பிடிக்கலாம். பிரயோஜனம் இல்லை. ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு எழுதின திருக்குறள் இருக்கிற மருந்து என்ற அதிகாரம் இன்றைய நவீன மெடிசனுக்கும் பொருந்தும். அதுதான் திருவள்ளுவனுடைய வெற்றி. நாங்கள் இதை படித்தோமா, வெள்ளக்காரனுக்கு சொன்னோமா? இல்லை, ஆயிரம் வருஷத்துக்கும் பொருந்தும். தமிழர்கள் நீங்கள் நினைக்காதீர்கள், நாம் நம் அறிவு பொக்கிஷங்களை எல்லாம் அழிய கொடுத்து விட்டோம். அதனால என்ன நினைக்கிறோம், எங்கள்கிட்ட அறிவே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் வெள்ளக்காரர் மெடிசன்ல எங்க வளர்ந்துட்டாங்கன்ற எங்கள்கிட்ட இருந்தது உங்களுக்கு தெரியுமா?
தெரிந்து கொண்டீர்களா, தெரிய முயற்சித்தீர்களா? சைனாக்காரன் பாருங்க, இன்றைக்கும் வளர்ந்து தன்னுடைய அக்யூபங்கரை விட இல்லை. வெள்ளக்காரனை ஒத்துக்கொள்ள வச்சிருக்கிறான். நாங்கள் அதுக்கு முயற்சி இல்லாத எங்களுடைய வைத்திய முறையை தெரிந்து கொண்டோமா? எங்களுடைய வைத்தியம் என்றால் என்ன என்று தெரியுமா? திருவள்ளுவரை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்வது, நீ நவீன மெடிசன் படி, ஆங்கிலத்தில் போய் படி. படிச்சுட்டு எப்பவுமே பிச்சை தானா வாங்க வேணும்? ஏ, என்னட்டையும் கொஞ்சம் விஷயம் இருக்கு சொல்றேன் கேளுண்டு நீ அவனுக்கு சொல்ல வேணும். நியூசிலாந்துலேருந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்னட்ட வந்து திருக்குறள் படித்தார். நான் அதால் சொல்றது, நான் மெடிக்கல் லெக்சரர் என்று என்ன டாக்டருக்கு படிப்பிச்சதா இல்லை, நான் டாக்டருக்கு மெடிசன் தான் படிப்பிச்சேன், நான் மருந்து அதிகாரம் தான் படிப்பிச்சேன். ஆகவே நான் ஒரு மெடிக்கல் லெக்சரர்ன்னு சும்மா புழுவுக்கு சொல்றது வேறு என்ன தான் சொல்ல முடியும்? அதுபடியாவது சொல்ல வேண்டியதுதான். அவர் உண்மையிலே சொல்ல பாருங்க, நான் இந்த மருந்து அதிகாரம் படிப்பிச்சோன்னு அவர் வியந்து போனார். ஐயோ, இதை நான் போய் எங்கேயாவது மாநாடுகளில் இதை சொல்ல எனக்கு அனுமதி தெரியும். அவர், நான் தான் அதோரிட்டின்னு சார் இதுக்கு. நான் சொன்ன, அது அந்த ஆள் அவுட் ஆகிட்டு நீங்கள் பயம் இல்லாமல் சொல்லலாம், ஒரு பிள்ளை கேட்க மாட்டான், போய் சொல்லுங்கோ என்றேன். அந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் மைத்தியம் ரொம்ப ஆழமாக இருந்தது. சும்மா சில குறிப்புகள் சொல்லிவிட்டு திருவள்ளுவருடைய ஒரு 3-4 குறள்கள் மட்டும் எடுத்து காட்டுகிறேன். மருத்துவத்தை எப்படி திருவள்ளுவர் சொல்லுகிறார், மருந்தை சொல்லுகிறதுன்றது ஒரு பெரிய நுட்பம். நாங்கள் அதை படிக்கவில்லை. தமிழர்களுடைய மருத்துவ முறை என்ன தெரியுமா? இப்போ இந்த டெலிஸ்கோப் வச்சு பார்க்குறோமே, அந்த காலத்திலே நாடி பிடிப்பது என்று ஒரு முறை இருந்தது. அந்த சொல்லே அழகான சொல், தமிழில் பாருங்க, எல்லா சொல்லும் அர்த்தத்தோடு கூடிய சொற்கள். நாடி என்றால் அவனுடைய உடம்பு நிலை எப்படி இருக்கிறது என்று நாடி பார்ப்பதனாலே அதற்கு நாடி என்று பெயர். இதை பிடிச்சா கண்டுபிடிக்கலாம். நாங்கள் செய்த தவறு, நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் செய்த தவறு, எங்களுக்கு இந்த ரொம்ப எல்லாத்துலேயும் அளவுக்கு அதிகமான ஒரு வெறி வந்துடும். நாடி பிடிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இப்போ வெள்ளக்காரன் என்ன செய்தான், கருவிகளை கண்டுபிடிச்சான். நாங்கள் அந்த கருவிகளை பயன்படுத்தி இருக்க வேணும். இப்போ இது கஷ்டப்பிடிக்க, இப்போ எனக்கு கை நடிங்கன்னா சரியான நாடி பிடிக்க முடியாது. பாருங்க, அவன் அதுக்கு தான் சுகமான கருவி கண்டுபிடிச்சான். ஒன்றும் மெடிசின் தானாக வளர இல்லை, விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கருவிகளால் மெடிசினை வளர்த்து வச்சிருக்கான். நாங்கள் அந்த கருவிகளை பயன்படுத்துறதுல ஒரு தப்பும் இல்லை, பரிவர்த்தனைக்கு ஒன்றும் பயன்படுத்த இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த காலத்தில் கருவி இல்லை. அப்போ அது தவிர பல விஷயங்கள் இருக்கிறது, சொல்லி முடிக்க முடியாத விஷயங்கள். நான் சும்மா சொல்லுகிறேன், நாடியை வச்சு 3 நாடியை அவர்கள் இனம் கண்டார்கள். கொஞ்சம் நீங்கள் மிச்சமெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கள் விஷயம் என்னன்றதோ சும்மா இருக்க, சும்மா ஒரு கோடிட்டு புள்ளி இட்டு காட்டுகிறேன். நாடியை கண்டுபிடிச்சு, இதுதான் எங்கள் வைத்திய முறை. 3 நாடி இருந்தது, வாத நாடி, பித்த நாடி, சிலேற்ப நாடி என்று 3. வாதம், பித்தம், சிலேற்பம். நான் இதை எடுத்ததுக்கே காரணம் என்னென்னா, பார்த்தன் சபையில் வயசு போனாக்கள் தான் கன பேர் இருக்கணும், மெடிசின் தான் கூட உதவும் என்று பட்டுது. பெடிகள் இருந்திருந்தா காமத்து பாடல ஏதாவது சொல்லி இருக்கலாம், அடுத்த முறை அவங்களுக்கு சொல்லுவோம். இப்போ வயசு போனாக்களுக்குரிய அதிகாரம் சொல்கிறேன். அப்போ 3 நாடி, வாதம், பித்தம், சிலேற்பம். இது என்ன வாதம், பித்தம், சிலேற்பம்? வைத்தியர்மாரம் வந்து ஆராய்ச்சி படிக்காதல தான் விட்டப்பிட. வாதம், பித்தம், சிலேற்பம் என்னவென்றால், இங்கே பாருங்க, உலகம் முழுவதும் பஞ்சபூதம். இதை முதல் விளங்குங்க. உலகம் முழுவதும் பஞ்சபூதத்தினுடைய தொகுப்பு. அதை தவிர உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இவ்வளவு தான் உலகம். உயிர்ப்பொருள்களுக்கு தூள வடிவில்லை. உயிர்ப்பொருள்களுக்கு தூள வடிவில்லை, சூக்கும வடிவு தான். இப்போ நான் இருக்கிறேனே, இப்போ நான் ஆறு என்று கேட்டால், உடம்பென்ற சடமும் உயிர் என்ற அறிவு பொருளும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் தான் நான். உயிருக்கு வடிவம் இல்லை, அது எப்படி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. உடம்பு இருக்கிறதே இது பஞ்சபூதம். அதனால தான் ஆறு முடிஞ்சவொடனே இந்த ஊரில் பேப்பரில் ஒரு அன்னாரின் பூத உடல் கோம்பையன் மயானத்தில் அடக்கம் போடுறதில்லை. பூத உடல்னு நாங்கள் முந்தி நினைக்கிறது, அப்போ செத்தபடியாக அவர் இப்போ பூதமாக இருப்பாராகும், அதுதான் பூத உடல், பூத உடல்ன்றாங்கட்டு நாங்கள் நினைக்கிறது. பூத உடல்ன்றா என்னென்றா, உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, அதுதான் பூதத்தாலான உடம்பு. அதனால தான் நம்ம முறையில் ஒரு ஆள் செத்தோன்னு 5 நிலத்தில், நீரில், காற்றில், ஆகாயத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து உருட்டின உருட்டை தான் நான். ஒவ்வொருவர் உடம்பும் வேற வேற. உருண்டின உருட்டுன்னு யாரோ ஒரு ஆள் ஜிரிக்கணும், அது உருண்டையாக தான் இருக்கு. ஒவ்வொருவரும் தான் பஞ்சபூதம் தான். அப்போ நாங்கள் ஏன் பஞ்சபூதத்தால் ஆனவர்களாக இருந்தால் மூலப்பொருள் ஒன்று தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்க வேண்டும் என்றால், கலவை வித்தியாசம். மாவின் சுடுதனியும் உப்பும் தான், இடியப்பம், புட்டு, தோசை, பலது வருதா இல்லையா, அது பிறட்டுற பிறட்டில் வித்தியாசம் வரும். அப்போ வேறு வேறு விதமாக நாங்கள் மாறினதுக்கு பஞ்சபூதத்தில் இப்போ என்னுடைய உடம்பில் வாயு கூட, அதான் அப்படி ஊதி போயிருக்கிறேன். இவருக்கு பித்தம் கூட, அது பஞ்சாதியை கேட்டால் சொல்லுவா. அப்போ பித்தக்காரன் உருப்பிட மாட்டான், அப்படி மெலிஞ்சு கொண்டே இருப்பான். அவ்வளோ தான் பாருங்க, ஒன்றும் இல்லை. பஞ்சபூதங்கள் கலவையினையில தான் நாங்கள் வேறுபடுகிறோம். ஒவ்வொரு உடம்பும் வேறு, அதை நினைச்சு கொடுங்க. வெள்ளக்காரன் செய்த ஒரு கெட்டித்தனம் என்னவென்று கேட்டால்,
எங்க பெரியவர்கள் என்ன செய்தார் தெரியுமோ, மொத்தமா வைத்தியம் பண்ணல. ஏன்னா அவனுக்கு வியாபார நோக்கம் இல்லை. மேற்கு நாட்டானுக்கு வியாபாரமும் நோக்கம். அவன் என்ன செய்தான், பெரும்பான்மை பற்றி வைத்தியம் செய்தா கணக்க பேரிட்ட போய் சேரும். இப்ப பாருங்க, எல்லா டேப்லெட் எல்லா ஊசியும் சொல்றான் இல்ல, உங்களுக்கு அலர்ஜிக்கு இருக்கும்னு கேட்கிறான். என்ன அர்த்தம், சில பேருக்கு அது ஒத்துக்கொள்ளாதுன்ற அர்த்தம். ஒத்துக்கொள்ளாது தெரியாதவன் குடிச்சுட்டான்ட்டா அவன்ட கதி என்ன, அதை பற்றி கவலை இல்லை, போறது போகட்டும்ன்றான் இவன். அவனும் போகப்படாண்டு நினைச்சான் நம்மால். அதனாலேதான் தனித்தனி உடம்புக்கு மருந்து கண்டுபிடிச்சார்கள். மொத்தமா மருந்து செய்யறதில்லை, உன்னுடைய உடம்புல எப்படி கிடக்கோ அதுக்கு மருந்து. அப்ப சனத்தொகை குறைவா இருந்தது, சரியா இருந்தது. இப்ப நாம அள்ளி பெருக்கி விட்டுட்டோம் அதை ஒன்றை மட்டும். அப்ப இவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு தர நாடி பிடிச்சு மருந்து கொடுத்து அரைச்சு கொடுக்குறான், அதுக்கு சாத்தியம் இல்லை. கொடுத்துருக்கலாம், முயற்சி பண்ணினா கொடுத்துருக்கலாம். அதுக்குள்ள அவன் வந்துட்டான். மொத்தமா என்னட்டு இருக்கப்பா மருந்து, இங்க அரைக்க வந்த வேலை குடிக்க வந்த இல்லை, டக்குண்டு வாயில போடு தண்ணியை போடு, பத்தியமா பத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ இந்த பாட்டில் என்னவும் செய்யலாம்ட்டு அதைத்தானே குடிக்கிறோம். அது உடனே ரியாக்ஷனும் இருக்குது. எங்கட மருந்து மெல்ல மெல்ல தான் வேலை செய்யும். அதனாலதான் தமிழ் மருந்தியம் மெல்ல 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 செத்து போய்விட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள், பஞ்சபூதம் தான் உலகம் முழுவதும், ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாம் பஞ்சபூதம் தான். இங்க எதை பார்த்தாலும் பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூதத்திலே ஒரு நுட்பம் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மேல ஆகாயம், கீழே பூமி. நான் சொல்றது கூட நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நிலம் கீழே, ஆகாயம் மேலே. இது ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கை. அப்போ இவை ரெண்டும் இயங்கா பூதங்கள். ஆகாயம் மேலே அப்படியே நிலைச்சு நிற்கும், கீழே நிலம் நிலைச்சு நிற்கும். நடுவில் இந்த காற்று, நீர், அடுத்தது தீ. மேல ஆகாயம், கீழே நிலம், நடுவில் இந்த மிச்ச மூன்று பூதம் இருக்கிறதே, காத்து, நீர், நெருப்பு, மூன்றும் இருக்கிறது. அது இயங்கு பூதங்கள். அப்ப நம்ம உடம்பிலையும் கால் நிலத்தில் நிற்கும், ஆகாயம் தலையில முட்டும், நடுவில் இருக்கிற இந்த உடம்புக்குள்ள மூன்று பூதம் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரிய நுட்பம் சொல்றேன். யாராவது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்து பிடிச்சு சொல்லிட்டா தப்பித்தவரி நோபல் பரிசு கிடைச்சா எனக்கு பாதி தரவும். மூன்று பூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காற்று இயங்குகிறது, நெருப்பு இயங்குகிறது, நீர் இயங்குகிறது. இந்த மூன்றும் இயக்கத்துக்கு, அந்த மூன்றையும் இயங்குவதை காட்டுவதற்காக இருக்கிற நாடிகள் தான் இந்த மூன்று நாடிகள், பித்தம், சிலேற்பம், வாயு.